हरे कृष्णा। अरे कृष्णा प्रभु, हरे कृष्णा हरे कृष्णा कृष्णा कृष्णा। प्रभु, अरे कृष्णा हरे कृष्णा प्रभु, हरे हरे कृष्णा कृष्णा प्रभु। हरे कृष्ण हरे कृष्ण। நினைக்கிறேன் இஸ்கான் சேலம் சார்பில் எல்லாரையும் மிகவும் அன்போட இன்றைய 5வது நாள் கீதா ரகசியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நீங்க ஆரம்பத்துல நீங்க உங்களுடைய 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 போனை வந்து நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். நான் உங்களை மியூட் பண்றேன். அதுக்கப்புறம் நேத்திக்கு எடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் கேள்விகள் இருந்தால் ஒரு 2 நிமிஷம் நம்ம கேட்கலாம். நிறைய பேர் சேர்ற வரைக்கும் அதுக்கப்புறம் நம்மளுடைய உபன்யாசத்தை நம்ம தொடங்கலாம். வாட்ஸ்அப்ல பாருங்க எல்லாமே வரும். நாங்க அப்ப இன்னைக்கு மதியம் கொடுத்தவரு அவர் சொன்னாரு இந்த நம்பரை வாட்ஸ்அப்ல போடுங்க உங்களுக்கு எங்களுக்கு எல்லாம் வரும். நாங்க ஆனா நீங்க வந்து எல்லாம் ஒரே இன்ஸ்டியூட்ல இருந்து தான் வர்றீங்க, சேலம் இன்ஸ்டியூட்ல இருந்தே. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அப்புறம் 7 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி, அப்புறம் 7:30 8:30 ஒரு நிகழ்ச்சி. நீங்க அந்த 3 வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், நீங்க எது வேணாலும் அது தேர்ந்தெடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கோ நீங்க அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க. இல்ல இப்ப 3 பேருக்கும் கேட்கணும்னா 3 பேருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் நிறைய ஆகும். இல்ல இல்ல 3 பேருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் நிறைய அப்படி கிடையாது. 3 பேர் தான் கேட்கணும், லிங்க் தான். இப்ப நீங்க 3 கேட்கணும் அவசியம் கிடையாது. எல்லாம் ஒவ்வொரு செஷன் ஒவ்வொரு நேரத்துல பண்றதும் வேறு வேறு நபர். ஆனா வந்து விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க வந்து உங்களுக்கு எந்த வாட்ஸ்அப் குரூப்க்கு நீங்க வந்து ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்க எந்த ஒரு நம்பருக்கு அந்த வாட்ஸ்அப் குரூப்ன்றது தகவல் எல்லாம் பெறத்துக்கு நீங்க அதுல நீங்க உங்களோட பேரை கொடுக்கணும். ஆனா நீங்க அட்டெண்ட் பண்ற கிளாஸ் ஏதோ ஒன்னு அட்டெண்ட் பண்ண போறோம். இப்போ எங்களுக்கு ரெக்கார்டிங் வரணும்னா பிரபு? ரெக்கார்டிங் வந்து இன்டர்நெட் Facebookல YouTubeல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அது இதுல அனுப்புனா நல்லா இருக்கும் பிரபு. மத்த இதுல வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்க. இதுல வாட்ஸ்அப்ல ஒருத்தருக்கு நம்ம அனுப்ப முடியாது. அதுக்கு தான் லிங்க், நீங்க இன்டர்நெட்ல லிங்க் மூலமா நீங்க அத பாத்துக்கலாம். அனுப்புறேன் உங்களுடைய பெயர், உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர். தயவுசெய்து இந்த 8870016108 இப்ப நான் குரூப்ல சாட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் எல்லாருக்கும்.
அந்த நம்பருக்கு தயவு செய்து நீங்க ஒரு மெசேஜ் அனுப்புங்க, அனுப்பி அந்த நம்பரையும் நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. உங்களால வந்து அதை பார்க்க முடியும். ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் காத்திருக்கலாம், நம்ம நேரத்தை நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சார்லதா சென்னையில இருந்து பேசுறேன் பிரபு. சொல்லப்பட்டது இது வந்து பல இது வந்து யுகங்கள் என்ன சொல்றது பல யுகங்கள் யுகந்தோறும் மாத்தி 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 இந்த இந்த திவ்யமான அதாவது பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் வந்து ஒவ்வொரு யுக ஒவ்வொரு பல பிரபஞ்சங்கள் இருக்கு, எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்கு, எண்ணிலடங்கிய ஒவ்வொரு பிரபஞ்சங்கள்லயும் பல யுகங்கள் இருக்கு. சரியா நம்ம வந்து எந்த ஒரு இது வந்து இந்த கரெக்ட் சரியா எந்த யுகத்துல ரொம்ப மிகவும் பழமை வாய்ந்த ஒரு காலகட்டத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மிகவும் ஆரம்பத்துல தான் சொல்லப்பட்டிருக்கு, ரொம்ப தெளிவா இருக்கு. எந்த கிருத்தே கிருத்தயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் அப்புறம் கலியுகம் கண்டிப்பாக இது வந்து கிருத்தயுகத்துல ஆரம்பத்திலயும் இது ஆரம்பத்திலயும் இது சொல்லப்பட்டிருக்கு சொல்லப்படுறது. அதனால ரொம்ப முக்கியம் என்னன்னா இது பரம்பரையில வருது, இந்த திவ்யமான அறிவு பரம்பரையில வரக்கூடிய இந்த திவ்யமான அறிவை நம்ம உள்ளது உள்ளபடி கேட்கணும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு கருத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமினி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமினி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாஷ்சத்ய தேசதாரிணே. ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்தவிருந்த. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இன்னும் சில பக்தர்கள் இன்னும் லாகின் பண்ணல. நான் இப்போ என்னுடைய ஸ்கிரீனை ஷேர் பண்ண போறேன், நீங்க பவர் பாயிண்ட் நீங்க பார்க்கலாம். ஸோ கீதா ரகசியத்தினுடைய இந்த ஐந்தாவது நாள் நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் திருப்பி மறுபடியும் வரவேற்கிறோம். நம்ம நேத்திக்கு நான்காவது அத்தியாயத்தை பார்த்தோம். நான்காவது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை நம்ம என்னன்றத பார்க்கலாம். அந்த சுருக்கத்தை பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்மளுடைய நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு ஐந்தாவது அத்தியாயத்தை நம்ம தொடங்கலாம். நேற்று நம்ம கேட்டோம் கிருஷ்ணர் கிருஷ்ணரை அறிவதற்கான உன்னத அறிவு என்னன்றத. கிருஷ்ணர் வந்து மூன்றாவது அத்தியாயத்துல திவ்யமான அறிவை கொண்டு நீ வந்து என்னை அணுகலாம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது மட்டும் இல்லாம பகவான் வந்து ஒரு கருத்தையும் ரொம்ப தெளிவா சொல்றார். எப்படி அவரை நம்ம அணுகிறது, எப்படி அவருடைய அவரை பத்தின உன்னதமான அறிவை பெறறது அப்படின்றத பத்தி பகவான் நம்மளுக்கு சொல்றார். உன்னத அறிவை பெறுவதற்கான வழி என்ன, அந்த வழியை எப்படி அடையிறது, அந்த வழிதான் குரு சிஷ்ய பரம்பரை
தொடர் சங்கிலியின் மூலமாக வரக்கூடிய அறிவை வரக்கூடிய அறிவை நம்ம பெறணும் அப்படின்ற கருத்தை சொல்றார். ஒரு குரு கிட்ட நம்ம சரணடையணுன்றதை சொல்றார். கிருஷ்ணரே தன்னுடைய உன்னதமான வைபவங்களை பத்தி சொல்றார். அவருடைய பிறப்பு எப்படி உன்னதமானது, அவருடைய திருமேனி எப்படி சச்சிதானந்த விக்கிரகம், அவருடைய அவருக்கு அவருடைய எப்படி அவர் ஜீவன்ல இருந்து வேறுபட்டு இருக்கார், அவரால் எல்லா பிறவிகளையும் நினைவில் கொள்ள முடியறது, ஆனா ஜீவனால் அப்படிப்பட்ட ஒரு நினைவில் கொள்ள முடியல அப்படின்ற கருத்து அர்ஜுனர்கிட்ட சொல்றார். அதுக்கப்புறம் என்ன சொல்றார், ஒரு குரு ஒரு உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ணக்கூடியவன் ஒரு சிஷ்யன் கிட்ட சரணடை ஒரு குரு கிட்ட சரணடைந்து அவன் இந்த திவ்யமான அறிவை பெறணும். அப்படிப்பட்ட அறிவை பெறுவதன் மூலமாக அவனால மாயிலிருந்து மாயையினுடைய இருளிலிருந்து வெளிவர முடியும் அப்படின்ற கருத்தை கிருஷ்ணர் சொல்றாரு. கடைசியில இன்னொரு அப்படி சொல்லும் பொழுது இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாரு பகவான். அதனால இப்ப நீ உன்னதமான ஞானத்துல ஏற்றம் பெற்று நீ வந்து இந்த பௌதிக பந்தத்துல இருந்து விடுதலை அடைந்திரு. இந்த மாதிரி ஒரு மனப்பான்மையில நீ வந்து சந்தேகங்கள் எல்லாம் விலகி நீ போர் புரி அப்படின்னு சொல்லி பகவான் அந்த கருத்தை நம்மளுக்கு சொல்ற இங்க அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இப்போ இந்த கருத்துக்களை கேட்ட உடனே அர்ஜுனன் வந்து கொஞ்சம் குழப்பத்தை அடையலாம். இப்ப 4வது அத்தியாயத்திற்கும் 5வது அத்தியாயத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 4வது அத்தியாயத்தில் எல்லா விதமான யாக செயல்களும் ஞானத்தில் முற்று பெறுவதாக அர்ஜுனனிடம் கூறினார் பகவான். இருப்பினும் 4வது அத்தியாயத்தின் இறுதியில் பக்குவமான ஞானத்தில் நிலை பெற்று எழுந்து போரிடுவாயாக என்று அர்ஜுனனை அறிவுறுத்தினார் பகவான். இவ்வாறாக பக்தியுடன் செயலாற்றுவதையும் ஞானத்தில் செயலின்மையையும் ஒரே நேரத்தில் வலியுறுத்திய கிருஷ்ணர் அர்ஜுனனை குழப்பி அவனது மன உறுதியை குலைத்து விட்டார். இப்போ இங்க ரெண்டு விஷயங்கள் சொல்றார் பகவான். நீ பக்தியை பயிற்சி பண்ணு, பக்தியை செயலாற்று, அதே சமயத்துல ஞானத்துல முழு அறிவை பெற்றுரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க அர்ஜுனனுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தது. அர்ஜுனனை பொறுத்த வரையில் செயலும் துறவும் ஒன்றுக்கொன்று ஒத்து போகாதவையாக தோன்றுவதால் சந்நியாசம் ஞானத்துடனான உறவு துறவு என்றால் எல்லா விதமான செயல்களிலிருந்து முழுமையாக விடுபட்டிருப்பது என்று எண்ணுகிறான். முழு ஞானத்துடன் செயல்படுதல் விளைவுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதால் அது செயலின்மைக்கு ஒப்பானது என்பதை அர்ஜுனன் அறியவில்லை. அதனால என்ன ஆகுது, அர்ஜுனன் வந்து குழம்பு போயிடுறான். அவன் வந்து சன்னியாசத்தை பின்பற்றணுமா இல்ல செயல்களை புரியணும், எனவே செயலை முற்றிலும் துறந்து விடுவதோ அல்லது முழு அறிவுடன் செயல்படுவதா என்று வினவுகிறான் அர்ஜுனன். சோ அதனால நம்மளுடைய இன்னைக்கு தலைப்பு இந்த ஒரு சந்தேகத்துல தான் இந்த 5வது அத்தியாயம் பேசப்படுறது. கிருஷ்ண உணர்வில் செயல் புரிவதா அல்லது ஞானத்தை கொண்டு துறவு மேற்கொள்றதா அப்படின்னு அர்ஜுனுடைய சந்தேகம், அர்ஜுனுடைய கேள்வி. சண்டை போடுன்னு கிருஷ்ணர் சொல்றார், அதே சமயத்துல நீ பக்திய பயிற்சி பண்ணுறாரு. இப்போ நான் வந்து இந்த செயலற்று செயல் புரிஞ்சா நம்ம பந்தப்பட்டுட மாட்டோமா அப்படின்னு ஒரு குழப்பம் உனக்கு திருப்பி வருது. இதே மாதிரியான ஒரு சந்தேகம் 2வது அத்தியாயத்தோட முடிவிலையும் அர்ஜுனனுக்கு வந்தது. தூரேனே எவரம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்ற, தூரேனே எல்லா விதமான மோசமான செயல்கள்லேருந்து நீ விலகிடு, புத்தி யோகம் தனஞ்சயா, புத்தி யோகத்தை புத்தி உபயோகப்படுத்தி என்னோட சேவையில் ஈடுபடு அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. அதெல்லாம் சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்றாரு பகவான், அதனால புத்திஷ்டோ எழுந்து நீ சண்டை போடு விகதஜ்வரக அப்படிலாம் சொல்றாரு கிருஷ்ணர். சண்டை போடுறது அர்ஜுனன் வந்து கொஞ்சம் குழம்புறான், என்ன பண்றது சண்டை போடாம. அதாவது நம்ம பொதுவா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்ம செயலற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. செயலற்று இருக்கிறதுனா என்ன அர்த்தம், நம்ம எந்த காரியம் செயலே பண்ணல அப்படின்னா நம்ம பந்தப்பட மாட்டோம், ஆனா ஏதாவது செயல் செஞ்சோம் அப்படின்னா பந்தப்படுறோம் அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படுது. அதுக்குதான் கிருஷ்ணர் 3வது அத்தியாயத்துல சொல்ற யஜ்ஞ அப்படின்ற ஒரு காரியம் ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துற யஜ்ஞம் அப்படின்னா பண்ணக்கூடிய செயல்கள் விஷ்ணுவோட தொடர்புல காரியங்களை செய்யணும் அப்படிங்க. இருந்தாலும் அந்த சந்தேகங்கள் மறுபடியும் இங்க அர்ஜுனனுக்கு எழுந்திருக்கு. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யறதுக்கோசரம் இப்ப சில கருத்துக்களை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்க பேசுறதுக்கு தயாரா இருக்க. இந்த இடத்துல பகவான் சொல்றார், அதாவது இப்போ அறிவை உன்னதமான அறிவை செயல் புரியறதா இல்ல எந்த விதமான பில் விளைவுகளும் ஏற்படாத ஒரு செயலை புரியறதா அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போ இங்க ஒரு விஷயம் என்ன, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படின்ற கருத்தை பகவான் சொல்லிடுது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, நான் இந்த உடல் இல்ல நான் ஆத்மா அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா நான் இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படின்ற ஒரு கருத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது மட்டுமே போறாது.
நான் உடல் இல்ல ஆத்மா தெரிஞ்சுக்கிறது அது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு படி முன்னாடி உயர்ந்திருக்கும். கேவலம் மிருகத்தை போல வாழ்க்கை நடத்தாம ஒரு யானை பூனை போல வாழ்க்கை நடத்தாம நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த உடல் இல்ல ஆத்மா அப்படின்ற ஒரு கருத்தை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அதை விட மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா, நம்ம ஆத்மான்ற தளத்துல செயல்களை புரிவது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம செயல்களே நம்ம வெறும் உடல் இல்ல ஆத்மா தெரிஞ்சுட்டா மட்டும் போறாது, அப்படி வெறும் தெரிஞ்சுக்கிறதன் மூலமாக மட்டுமே நம்மளால தூய்மை அடைஞ்சிட முடியாது, இந்த பந்தத்துல இருந்து முழுமையா விடுதலை அடைஞ்சிட முடியாது. ஆனா அந்த ஆத்மான்ற தளத்துல நம்ம செயல்களை புரியணும் அப்படின்ற மிகவும் முக்கியமான கருத்தை பகவான் இங்க விளக்குற. அதனால பகவான் என்ன சொல்றார், நம்ம கிருஷ்ண உணர்வுகள்ல செயல்களை புரியணும் அப்படிங்கிற, நம்ம செயல் புரிவது மிகவும் முக்கியம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கேட்டோம், நம்ம எல்லாரும் பகவான் கிருஷ்ணனுடைய சேவகர்கள், நம்ம எல்லாரும் கிருஷ்ணனுடைய சிறு பகுதிகள் அப்படின்ற கருத்தை நம்ம கேட்டோம். அப்படின்ற கருத்தை கேட்ட பிறகு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான காரியம் வந்து என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும், பக்தி அப்படின்ற இந்த சேவையில ஈடுபடும், கிருஷ்ணனுடைய தொடர்புள்ள சேவையில் ஈடுபட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம பந்தப்படுவோம். எப்படி அது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல கிருஷ்ணர் இங்க விளக்குறார், சந்நியாசஸ்து மகாபாஹோ துக்கம் ஆப்தும் அயோகத யோகயுக்தோ முனிர் பிரம்ம நச்சே நச்சிரேனாதிகச்சதி. இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாமல் வெறுமனே எல்லா செயல்களையும் துறப்பது ஒருவனை மகிழ்விக்காது. யோகயுக்தோ முனிர் பிரம்மா, ஆனால் பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள, யோகயுக்தோனா பகவானோட தொடர்புல இருக்கிறது, யோகம் யோகத்தை நாளைக்குமா பேசணும், யோகயுக்தோன யோகத்துல கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கிறது, அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட சிந்தனையுடைய மனிதன் என்ன அவனுடைய கதி என்ன, அதிச்சேராணி அதிச்சீரோனஜி கச்சதி அப்படின்னு என்ன சொல்ற கிருஷ்ணரிங்க, மிக விரைவில் அவன் இந்த பௌதிக பந்தத்திலிருந்து விலகி கிருஷ்ணருடைய திருப்படிகளை அடைவான், இல்லை அவருடைய தாமத்தை அடைவான் அப்படின்ற கருத்தை ரொம்ப அழகா பகவான் விளக்குறார். இப்போ நிறைய பேருக்கு பொதுவா ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ற என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் துறந்து எதையுமே எதுலையும் தொடர்பு இல்லாம செயலற்று சிந்திப்பதை நினை அகற்றி அப்புறம் எந்த காரியங்களையும் பண்ணக்கூடாது, பெருமன கண்ணை மூடிட்டு யாருக்கிட்டையும் பேசாம வாயில ஒரு துணியை கட்டிக்கிட்டு, இப்ப கொரோனா போது எப்படி நம்ம எல்லாரும் வந்து ஒரு துணியை போட்டு மூடிட்டு இருக்கோம், அது மாதிரி எப்படியா அமைதியா இருக்கணும், அப்ப நம்ம எந்த விதத்திலையும் பந்தப்பட மாட்டோம் அப்படின்றது வந்து அப்படிப்பட்ட ஒரு செயல் அக்கறமா கிடையாது. பொதுவா அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, அப்படி எதுவுமே செயலற்று இருந்தோம்னா நம்ம பந்தப்பட மாட்டோம் அப்படின்னு நினைச்சு, அப்படி கிடையாது. அது தவறான ஒரு வைராக்கியம், அது பல்கு வைராக்கியம். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அப்படிங்கிற ஒரு பெரிய ஆச்சாரியர் அவர் என்ன வரையறைக்கிறார் அப்படின்னா, பிரபஞ்சிக்க தயா புத்தியா ஹரி சம்பந்தி வஸ்துனா முமுக்ஷுவிர் பரித்யாகோ பல்கும் வைராக்கியம் அப்படிங்கிறார். என்ன சொல்ற அப்படின்னா, எத இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் யாருடைய சம்பந்தத்துக்கு உட்பட்டது, ஹரியினுடைய சம்பந்தத்துக்கு உட்பட்டது. ஹரின்றது யார், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். அவருடைய சம்பந்தத்துக்கு உட்பட்ட செயல்களை எல்லாமே அவருடைய சம்பந்தத்துல இருக்கு, அதனால அவருடைய சம்பந்தத்துல எல்லா வஸ்துக்களையும் நம்ம உபயோகம் அப்படிதான் எல்லாத்தையும் பார்க்கணும், கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னு பார்த்து நம்ம எல்லாத்தையும் அவருடைய சேவையில ஈடுபடுத்தணும். அப்படி நம்ம வீடு ஈடுபடுத்தணும் அப்படின்னா அது சரியான துறவு. ஆனா இது மாயை, இது மாயை, அது மாயை, இது மாயைன்னு சொல்லி எதுவுமே நம்ம உபயோகப்படுத்தாம நம்ம சரியாத சரியான கண்ணோட்டத்தோட அதை பார்க்கல அப்படின்னா அது தவறான ஒரு வைராக்கியம், தவறான ஒரு துறவு. அப்படிப்பட்ட துறவு சிறந்தது இல்லை அப்படின்றது கிருஷ்ணன் நீங்க முன்வைக்கிறார். அதனால அது மிகவும் முக்கியமான கருத்து. பௌதிக பந்தத்திலேருந்து விடுபடுறது எப்படி சாத்தியம், பௌதிக பந்தத்திலேருந்து விடுபடுறதுக்கான மார்க்கம் என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய பந்தத்தை கிருஷ்ணர் மேல திசை திருப்பணும், கிருஷ்ணனோட பந்தத்தை நம்ம வளர்த்துக்கணும், கிருஷ்ணனோட தொடர்பை நம்ம வளர்த்துக்கணும். அப்படி கிருஷ்ணருக்கு கிருஷ்ணரை நம்ம பிடிச்சிக்கும் பொழுது என்ன ஆறுது, இந்த பௌதிக பந்தத்துக்கு நம்ம ரொம்ப எளிமையாக விலகிடுவோம். இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய நீ குழந்தைகிட்ட நம்ம சொல்றோம், ஏ இதை பண்ணாத, இது இங்க போகாத, இந்த இந்த சாவியை தொடாத, இதை எடுக்காத, இதை எடுக்காத சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை வந்து கேட்காது. ஆனா அந்த குழந்தை கையில நீங்க ஒரு சாதகமான ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல லட்டை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லட்டை கொடுத்தீங்கன்னா அந்த கையில இருக்கிற பொருள் அப்படியே எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த பக்தின்றது உயர்ந்த ஒரு வழிமுறை, இந்த பக்தி அப்படின்ற இந்த பயிற்சி, பக்தின்றது என்ன, நம்ம கிருஷ்ணருக்கு பண்ணக்கூடிய சேவை,
எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய பகுதி பின்னமாக பாக்குறது, எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய உறவுல பாக்குறது, எல்லாத்தையும் கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்துறது. அப்படி நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா அப்ப இயற்கையாக என்ன ஆகும், பௌதிக ரெண்டுமே ஒரு வகையில பார்த்தோம் அப்படின்னா ஒரே கருத்தை தான் சொல்லிட்டு இருக்கு. பௌதிக பந்தத்தில இருந்து விலகு, இன்னொன்னு வந்து என்ன, கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடு. இப்ப கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடுறது, கிருஷ்ணனுடைய சேவையில நம்ம ஈடுபட ஆரம்பிச்சோம் அப்படின்னா பௌதிக பிடிப்புகள்ல இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடும். இதுதான் இந்த ரகசியம், இதுதான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்துல விளக்குறார். பௌதிக பந்தத்தில இருந்து விடுதலை அடையிறதுன்றது என்ன, கிருஷ்ணர் கிட்ட பற்ற வளர்த்து, கிருஷ்ணர் கிட்ட பற்ற வளர்த்துட்டோம் அப்படின்னா பௌதிக பந்தத்துல இருந்து விலகிடுவோம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் கர்மயோகம், இதுதான் நம்ம பக்தியில செய்யக்கூடிய பண்ணக்கூடிய செயல்கள். கிருஷ்ணர் சொல்றாரு, யோக யுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜித இந்திரிய சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் அபினலிப்யதே. பகவான் சொல்றார், எவன் ஒருவன் யோக விசுத்தாத்மா எப்ப ஒருத்தன் தூய்மை அடைவான், மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி பக்தியுடன் செயல்படும் ஒரு ஜீவன், அப்படி பக்தியை கையாண்டு செயல்களை புரியக்கூடியவன் என்ன அவன், அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவனுக்கு என்ன கிடைக்கிறதோ, அப்படிப்பட்டவன் எப்படி எல்லாரும் பாக்குறாங்களாம், சர்வ பூதாத்ம பூதாத்மா எல்லாரும் அவனை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா மிகவும் பிரியமானவனா பாக்குறான், ரொம்ப எல்லாருக்கும் மிகவும் நெருங்கியவனா ஆகிறான். ஏன் அப்படி, ஏன்னா அவன் பகவான் கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கான், கிருஷ்ணனுடைய தொடர்புல இருக்கிறதுனால அவன் தூய்மை அடைந்திருக்கான். கிருஷ்ணர் எப்படி எல்லா விதமான நற்குணங்களின் இருப்பிடமா இருக்காரோ அவனும் நற்குணங்களுடைய இருப்பிடமா ஆயிடுறான். நற்குணங்களுடைய இருப்பிடமா எப்படி ஆயிடுறான், எப்படி பகவான் பவித்திரமானவர், கிருஷ்ணர் பவித்திரமானவர், அந்த பவித்திரமான கிருஷ்ணனுடைய தொடர்புல இந்த ஜீவன் வரும்பொழுது இந்த ஜீவனும் பவித்திரமானவனா மாறுறான், விசுத்தாத்மா அவனும் தூய்மை அடைகிறான். அப்படி தூய்மை அடைந்த நிலையில அவனுக்கு பேராசை இல்ல, போட்டி இல்ல, பொறாமை இல்ல, யாரையும் ஏமாத்தணும்ன்ற எண்ணம் இல்ல, திருட்டுத்தனம் பண்ணணும்ன்ற எண்ணம் இல்ல, எல்லாத்தையும் அபகரிக்கணும்னு எண்ணம் இல்ல, எல்லாத்தையும் ஏச்சி பழைக்கணும்ன்ற எண்ணம் இல்ல. அவனுடைய எண்ணம் எல்லாம் பகவான் கிருஷ்ணனுடைய எண்ணம் எதுவோ அதுவே அவனுடைய எண்ணமா இருக்கு. கிருஷ்ணனோட ஒன்றி இருக்கான், கிருஷ்ணனோட ஒன்றி இருக்கான்னா என்ன அர்த்தம், கிருஷ்ணனுடைய விருப்பம் என்னவோ அதுவே அவனுடைய விருப்பமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா வசீகரத்தன்மை கொண்டவரா இருக்கார். அதனாலதான் தூய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள், கிருஷ்ணனுடைய தூய பக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்பயுமே எல்லாரும் அவர்கள் மேல கவர்ச்சி அடைகிறான். அதுதான் கிருஷ்ணர் சொல்றார், சர்வ பூதாத்ம பூதாத்மா குருவன் அபின லிப்யத்தே. அவன் அபின லிப்யத்தே, அவன் பந்தப்படுறதில்ல, இந்த பௌதிக உலகத்துல பந்தப்படுறதில்ல அப்படின்ற கருத்தை பகவான் ரொம்ப அழகா இந்த ஸ்லோகத்தை விவரிக்கிறார். கிருஷ்ணர் சொல்றார், அவன் வந்து என்ன பண்றான், எல்லோருடைய சேவகனாகவும் ஆயிடுறான். ஏன்னா அவன் எல்லாரையும் எப்படி பாக்குறான், எல்லாரும் கிருஷ்ணனுடைய பகுதியாக பாக்குறான், எல்லோருடைய சேவகனா ஆயிடுறான். இப்படிப்பட்ட அறிவுரையை கிருஷ்ணர் வந்து இங்க அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், சர்வ பூதாத்ம பூதாத்மான்னு சொல்றீங்களே, கிருஷ்ணர் அவன் எல்லாருக்கும் பிரியமானவன் ஆயிடுறான்னு சொல்றீங்களே, இப்ப அதே சமயத்துல அர்ஜுனனை கிருஷ்ணர் சண்டை போட சொல்றாரு, இது என்ன முரண்பாடான கருத்தா இருக்கு. அவன் எல்லாருக்கும் மிகவும் பிரியமானவனா ஆயிடுவான், பிரியமானவனா ஆயிடுவான், யாருக்குடியும் சண்டை போட மாட்டான், யாரு எல்லோரையும் அவனை ரொம்ப ஒரு பாசத்தோட பாப்பாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க அர்ஜுனன் சண்டை போடுறானே, இது என்னது, எப்படி அவன் பிரியமானவனா ஆவான். இதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிருஷ்ணர் இந்த இடத்துல கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இங்க அர்ஜுனன் மேல எந்த விதமான குறையும் கிடையாது, எந்த விதமான தவறும் கிடையாது. ஏன்னா அர்ஜுனன் பண்ணக்கூடிய காரியம் என்ன, கிருஷ்ணருடைய ஆணையின் பேர்ல தர்மத்துக்கோசரம் சண்டை போடுறான். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே சொல்றார், இந்த உடல் வேற ஆத்மா வேற, நீ புரியக்கூடிய இந்த சண்டையினால நீ யாரையும் உண்மையிலேயே கொலை பண்ண போடுது, ஏன்னா ஆத்மாவுக்கு மரணம்ன்றது கிடையாது. அப்போ அர்ஜுனன் கிருஷ்ணன் சொல்ற மாதிரி இந்த காரியத்தை பண்றதுனால அவன் எல்லாருக்கும் பிரியமானவனா. கிருஷ்ணன் எதுக்கோசரம் இந்த சண்டையை போட வைக்கிறார் அர்ஜுனனை, அதர்மத்தை ஒழிக்கிறதுக்கு, தர்மத்தை நிலைநாட்டுறது. அதற்கோசரம் இங்க என்ன பண்றான் அர்ஜுனன், அந்த சண்டையில ஈடுபடுறான். அதனால அந்த கருத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ அப்போ அர்ஜுனன் மேல எந்த விதமான குறையும் கிடையாது, அர்ஜுனன் வந்து செய்யக்கூடிய இந்த காரியம் எந்த விதத்திலையும் தவறு கிடையாது. ஏன்னா இன்னும் சொல்லணும் அப்படின்னா, பகவானுடைய திருப்திக்கோசரம் ஒருத்தர் காரியத்தை புரிஞ்சாகணும், அவருடைய ஆணையை யார் பின்பற்றுகிறார்களோ அதுதான் தர்மம். நேதிகே அந்த விளக்கினேன், தர்மம் து சாட்சாத் பகவத் பிரணீதம், பகவான் எந்த வாக்கியங்களை சொல்றாரோ, அவர் எதை நம்மளுக்கு கட்டளையிடுறாரோ அதுவே தர்மம். சோ அதனால இங்க போர் ஏற்கனவே அந்த கருத்துக்கள் நம்ம விவரிச்சிருக்கோம், இங்க போர் புரியறதுனால எந்த விதமான ஒரு தவறும் ஏற்படுது. இப்போ கிருஷ்ணர் மேலும் அந்த உன்னதமான குணங்களை பத்தி இங்க விளக்குறார். இந்த கர்மயோகம் அப்படின்னா என்னென்னது மேலும் புரிஞ்சுப்போம். இப்ப இந்த கிருஷ்ண உணர்வில் செயல் எப்படி புரியுறது,
அந்த காரியங்கள் என்ன அப்படின்றது கிருஷ்ணர் ரொம்ப அழகா விளக்குறார். இப்போ இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய புலன்கள் மனது இதெல்லாம் கொண்டு நம்ம என்ன பண்றான், சேவையில ஈடுபடுறான், பல விதமான காரியங்களை பண்றான். இப்ப இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணும்பொழுது எப்படி ஒருத்தன் பந்தப்படாம இருப்பான் அப்படின்ற ஒரு கேள்வி எழுதும். நம்ம பாக்குறோம், நம்ம இந்த உலகத்துல என்னெல்லாம் செயல்களை பண்றோமோ அந்த செயல்கள் நம்மள என்ன பண்றது, ஒண்ணு புண்ணியத்தை கொடுக்கறது இல்ல பாவத்தை கொடுக்கறது. அப்ப எப்படி புண்ணிய பாவத்துல இருந்து ஒருத்தன் விலகி இருப்பான் அப்படின்றது கிருஷ்ணர் ரொம்ப அழகா விளக்குறார். கிருஷ்ணர் சொல்றார், பிரம்மன்யாதாய கர்மாணி சங்கம் தியக்த்வா கரோத்தியஹ லிப்யதே நச பாபேன பத்மபத்ர இவாம்பசா. கிருஷ்ணர் ரொம்ப அழகான ஒரு உதாரணத்தை கொடுக்குறாரு. இப்ப நம்ம எல்லாரும் பாத்துருக்கோம், நம்ம வீட்டு வீடு பின்னாடி தோட்டம் இருக்கலாம், சின்ன குட்டை இருக்கலாம், இல்ல ஒரு குளம் இருக்கலாம். அங்க நம்ம பார்க்கலாம் தாமரை வந்து ரொம்ப அழகா மலர்ந்திருக்கிறதா பார்க்கலாம். அந்த தாமரையால வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில பட்டா மாதிரி இருக்கும், படாத மாதிரி இருக்கும். தண்ணியில படவே படாது, தண்ணினால தண்ணி வந்து அது மேல பட்டா கூட நிக்காது. கிருஷ்ணர் சொல்ற அது மாதிரியே என்னுடைய பக்தன் எந்த விதமான பாவ விளைவுகள்லாந்தையும் அவன் தீண்டப்படுறது கிடையாது அப்படின்ற கருத்து ரொம்ப அழகா கிருஷ்ணர் சொல்றாரு. ஏன், அவன் அவன் பண்ணக்கூடிய எல்லா செயல்களையும் பகவானுடைய சேவையில அர்ப்பணிக்கிறான். ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா அவன் எப்படி எல்லாத்தையும் பாக்குறான், தன்னுடைய உடல், தன்னுடைய மனசு, தன்னுடைய புலன்கள், ஏன் தான் நம்ம வேற இந்த உடல் வேற இல்லையா, இது எல்லாமே கிருஷ்ணருடையது, இது எல்லாமே கிருஷ்ணரை சார்ந்தது, அதனால இது எல்லாத்தையும் நான் கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தணும் அப்படின்ற கருத்தை ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்டிருக்கான் அப்படிப்பட்ட பக்தன். அதனால அவன் என்ன பண்றான், கிருஷ்ணர் மேலும் சொல்றார் எப்படி அந்த தாமரை வந்து பாதிப்படையிறது இல்லையோ அதே மாதிரி அவனுடைய செயல்கள் எந்த விதமான பாதிப்பையுமே ஏற்படுத்துறது இல்லை. இன்னொரு ரொம்ப அழகான கருத்தை பகவான் இந்த அத்தியாயத்துல இந்த குறிப்பிட்ட ஸ்லோகத்துல சொல்றார். இது ரொம்ப ரொம்ப இந்த நடைமுறை வாழ்க்கையில நம்மள பயிற்சிக்கு மிகவும் உதவக்கூடிய ஒரு ஸ்லோகம். காயேன மனசா புத்தியா கேவலைர் இந்திரியை ரபி யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தியக்வாத்ம சுத்தையே. நல்லா கவனிங்க, கிருஷ்ணர் சொல்ற அப்படிப்பட்ட ஒரு பக்தன் அவன் வாழ்க்கையில செய்யக்கூடிய முயற்சிகள் எப்படிப்பட்ட ஒரு ஒரு செயலாவனாலும் இருக்கட்டும், எப்படிப்பட்ட ஒரு முயற்சி அவனால் இருக்கும், அந்த முயற்சிகள் எல்லாம் தன்னுடைய உடல் காயேன மனசா புத்தியா, உடல் மனம் புத்தி புலன்கள் இதெல்லாம் கொண்டு அவன் எதற்கோசரம் செயல்படுறான், எதற்கோசரம் முயற்சியில் ஈடுபடுறான், வெறுமனை தூய்மை அடையிறதுக்கோசரம். தூய்மை எப்படி தூய்மை அடைவான், கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணும்ன்ற எண்ணத்தோட அவன் செயல்களை புரியறான், அதன் மூலமா தூய்மை அடைகிறான். சோ நம்ம நினைவில் வச்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில ஆன்மீக வாழ்க்கையில நம்ம எந்த ஒரு பயிற்சியை பண்றதா இருந்தாலும், நம்ம இப்ப பகவத்கீதை உபன்யாசத்தை நம்ம எல்லாரும் கலந்துட்டு இருக்கோம், நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கணும், நான் இந்த பகவத்கீதையை நல்லா புரிஞ்சுட்டு நான் வந்து ஒரு பெரிய நான் வந்து பிரபலமான ஒரு பேச்சாளனா வரணும், என்னை எல்லாரும் புகழணும், என்னை எல்லாரும் பாராட்டணும், என்னுடைய வலிமை என்னன்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், ஆஹா அப்படின்ற எண்ணம் வந்து தவறான எண்ணம். இங்க பாருங்க, தியக்வாத்ம சுத்தையே, தூய்மை அடையிறதுக்கோசரம் நம்ம முயற்சிகள் ஈடுபடணும். நம்ம வாழ்க்கையில மனித பிறவியை தூய்மைப்படுத்திக்கணும், மனித பிறவி கேவலம் புலன்களுடைய திருப்திக்கோசரம் கிடையாது அப்படின்ற கருத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா, அப்படிப்பட்ட ஒரு யோகி அவனே உத்தமனான ஒரு யோகி. அதனால எப்பெல்லாம் நம்ம தினசரி இந்த நம்ம தூய்மை அடையிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்ம ரெண்டு நாளா பேசிட்டு இருக்கோம், விஷ்ணுவனுடைய தொடர்புல நம்ம எல்லாரும் வரணும், விஷ்ணுவனுடைய சேவையில எல்லாரும் ஈடுபடணும், கிருஷ்ணனுடைய சேவையில ஈடுபடணும். அப்ப நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்கணும், நான் தூய்மை அடையணும், மனித பிறவி தூய்மை அடையிறதுக்கோசரம் இருக்கு. இந்த ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில மிகவும் வேகமாக முன்னேற்றம் அடையும். அந்த முன்னேற்றம்ன்றது என்னது, முன்னேற்றம்ன்றது என்ன, பெரிய பேர் பதவி புகழ் நிறைய செல்வம் பெரிய ஒரு பங்களா ஒரு பௌதிக உலகத்துல பெரிய பதவி இல்ல. முன்னேற்றம்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கிருஷ்ணனுடைய சேவையில அதிகமாக ஈடுபட்டு அவர்கிட்ட நெருக்கத்தை வளர்த்துப்போம், அவர்கிட்ட நெருக்கத்தை வளர்த்துட்டோம் அப்படின்னா அது இன்பமயமான வாழ்க்கை. அதை பத்தி நம்ம மேலும் பேசலாம் இன்னைக்கு, எப்படி இந்த வாழ்க்கை இன்பமயமான வாழ்க்கையா இருக்கு அப்படின்னு. அதனால பக்தன் எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடல் மனம் புத்தி எல்லாமே தூய்மை அடைகிறதுக்கோசரம் அந்த காரியத்தில் ஈடுபடுறான். இஹா எஸ்ய ஹரேர் தாஸ்யே கர்மணா மனசாகிரா நிகிலாஸ் அப்யவஸ்தாசு பெரிய ரூபமான அவ்வளவுதான் சொல்ற. அப்படிப்பட்ட ஒரு பக்தன் என்ன பண்றான் அப்படின்னா அவன் நான் வந்து இப்போ ஒன்னு ரெண்டு பேர் நீங்க வந்து இன்னும் சில பேர் மியூட்ல போனா அவங்க எல்லாரையும் நான் மியூட் பண்ண போறேன்.
சரி, இப்போ பகவான் என்ன பண்றார், பகவான் சொல்ற ரொம்ப அழகா, இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்ற கிருஷ்ணர், நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் மனம் புத்திசாலித்தனம் நம்மளுடைய செயல்கள் இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி பாக்குறோம், நிகிலா சப்தவஸ்தாசு, ஒரு பக்தன் எப்படி பாக்குறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் நான் கிருஷ்ணனுடைய சேவன் கிருஷ்ணனுடைய நிரந்தரமான தாசன் அப்படின்னு பார்த்து உடல் மனம் புத்தி அவனுடைய சரீரம் அவ தன்னையே கிருஷ்ணர்கிட்ட அர்ப்பணிப்பான், இதுதான் வாழ்க்கையினுடைய பக்குவம். ஆனா எப்படி இதை நடைமுறையில் நம்ம செய்யறது அப்படின்றது நம்ம பாக்கலாம். யார் ஒருத்தர் இதை முழுமையா தெரிஞ்சிருக்கானோ அவனே புத்திசாலி. சோ அதனாலதான் ஒரு பக்தனுக்கும் ஒரு கிருஷ்ணனுடைய பக்தனுக்கும் கிருஷ்ணனுடைய பக்தன் அல்லாதவனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன, ஒரு பக்தன் அல்லாதவன் தன்னுடைய மனது புலன்கள் உடலுடைய திருப்திக்கோசரம் செயல்படுறான், ஆனா ஒரு பக்தனாகப்பட்டவன் தூய்மை அடையறதுக்கோசரம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்கோசரம் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுறான். இதுவே இந்த இந்த கர்மயோகத்தின் ரகசியம் அல்லது இந்த பக்தி யோகத்தினுடைய பயிற்சியினுடைய ரகசியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இப்போ கிருஷ்ணன் என்ன பண்றார், மேலும் எப்படி நம்ம விடுதலை அடையிறது அப்படின்றதுக்கான தகுதிகளை தான் நம்ம சொல்றாரு. இப்போ வந்து கிருஷ்ணர் சொல்ற இது மாதிரி யமனூரன் இப்படிப்பட்ட ஒரு சரியான மனப்பான்மையில காரியங்களை புரியறானோ அவனே புத்திசாலி அப்படின்றத பகவான் இங்க சொல்ற. சோ இப்படி சொல்லும்பொழுது இன்னும் சில கருத்துக்களை பத்தி பகவான் சொல்றாரு. இந்த உலகத்துல ஒருத்தன் பண்ண நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், சில பேரால இந்த பகவத் சேவையில ஈடுபட முடியறது, சில பேர் பகவத் சேவையில் ஈடுபட மாட்டேங்கிறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, அவன் சொல்றாங்க கடவுள் எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஒரு அனுபவம் ஆசையாது இப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. அவனுக்கு தெரியுங்க என்னைக்கு கடவுள் கிட்ட கூட்டு வரமோ அப்ப அவன் கூட்டிட்டு வருவான். நம்ம வந்து நம்மளா வந்து எதையும் கட்டாயப்படுத்த, நீங்க யாரையும் யாரையும் கட்டாயப்படுத்தாதீங்க, யாரும் எதுக்கு கூப்பிடாது, அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஜீவன்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் பகவான் என்ன பண்றாருன்னா சிறு சுதந்திரத்தை கொடுக்குற. அதே சமயத்துல கிருஷ்ணன் என்ன சொல்றாரு பகவத்கீதையில, நம்ம இந்த நம்ம எல்லாரும் ஒரு சில குணங்களால இழுக்கப்படுறோம். ஒருத்தருக்கு கோபம் வருது, ஒருத்தர் வந்து எப்பயும் ரொம்ப பொறுமையா இருக்காங்க, ஒருத்தர் வந்து என்ன சொன்னாலும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது, முழுமையா அறியாமையில இருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட குணத்தினுடைய பிரபாவம் இருக்கு, சரியா? அதை நம்ம இந்த உலகத்துல நம்ம பாக்குறோம். சோ இப்போ இந்த பௌதிக உலகத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து வெறும்ன ஒரு இயந்திர மாதிரி, நம்மள்கிட்ட எந்த விதமான சுதந்திரமும் இல்லைன்னு நினைக்கும். அது தவறான கருத்து. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாமே கடவுளுடைய செயல்கள், அவர் விருப்பப்பட்டா நான் எழுந்து நிற்பேன், அவர் விருப்பப்பட்டா நான் உட்காருவேன், அவர் விருப்பப்பட்டா நான் கோயிலுக்கு வருவேன், அவர் விருப்பப்பட்டா நான் போய் நான் சினிமா தியேட்டருக்கு போவேன். இதுவும் தவறான கருத்து. இப்படி நம்ம புரிஞ்சுக்கூடாது. என்ன சரியான புரிதல் அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல நம்ம எல்லாரும் பிறந்திருக்கோம், ஏன்னா நம்ம பகவான் மேல பொறாமை கொண்டதுனால இந்த உலகத்துல வந்து பிறந்திருக்கோம். நம்மளுக்கு சிறு அளவு சுதந்திரம் இருக்கு, அந்த சுதந்திரத்துல பகவான் குறுக்கிடுறது இல்லை. ஆனா நம்ம அவருடைய ஆசையின் காரணத்தினால, நம்ம அவரை பிரிந்திருக்கணும்ன்ற ஒரு ஆசை ஏற்பட்டது நம்மளுக்கு, அந்த ஆசையின் காரணத்தினால நம்ம இந்த உலகத்துல அறியாமைக்கு உட்படுறோம். அதுதான் அறியாமை. என்ன அறியாமை, கிருஷ்ணா நம்ம எல்லாரும் மறந்துட்டோம், கிருஷ்ணனோட இருக்கக்கூடிய உறவை நம்ம முழுமையாக மறந்துட்டோம். சரி, நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய சமுத்திரம் இருக்கு, யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு சரி அட்லாண்டிக் பெரு சமுத்திரத்துல நீங்க விழுந்துட்டீங்க, அந்த சமுத்திரத்துல ஒரு சின்ன படகு மேல நீங்க எழுந்துட்டு இருக்கீங்க, சரியா? அதான் நம்மளுடைய நிலைமை. அப்போ என்ன ஆகும், பெரிய அலைகள் இப்படி அடிக்கிறது அப்படி அடிக்கிறது, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய நிலைமை வந்து கிட்டத்தட்ட அது மாதிரிதான். இந்த உடலை நம்ம சிக்கிட்டோம், இந்த உடல்ல சிக்கிட்டு நம்ம உடலோட நம்ம அடையாளம் கண்டுகொள்றோம். இந்த உடலோட அடையாளம் கண்டுகொள்ளும் பொழுது நம்ம ஆழ்ந்த அறியாமைக்கு உட்படுறோம். அந்த ஆழ்ந்த அறியாமையில இருக்கும் பொழுது நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. பகவான் ஆனா நம்மள அறியாமையில போட்டதுக்கு காரணம் பகவான் கிடையாது, கிருஷ்ணர் கிடையாது. எல்லாரும் நினைவில் வச்சு புரிஞ்சுக்கோங்க, தெளிவா இல்ல. அதனால கிருஷ்ணர் மேல நம்ம எந்த விதமான குறையும் சொல்றதுல அர்த்தமே இல்லை. கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்ற, அஜ்ஞானே அஜ்ஞானே அஜ்ஞானேன ஆவிரதம் ஜானம் தேன முகியந்தி ஜந்தவஹா. கிருஷ்ணர் சொல்றாரு, ஏ இந்த உனக்கு இந்த அஜ்ஞானம் ஏற்பட்டதுக்கு காரணம் நீ தான், நான் கிடையாது. நீ மோகிச்சு போயிருக்க, நீ மோகிச்சு போனதுனால நீ பௌதிக இன்பத்தை அனுபவிக்கணும்னு விரும்புற, அதனால அதுல நான் குறுக்கிடுறது. ஆனா நீ என் பக்கம் உன் திசையை திருப்பிட அப்படின்னு நான் கிருஷ்ணன் சொல்றேன். நீ பாவம் செய்ய வேண்டாம், நான் வந்து கிருஷ்ணருக்கு நான் வந்து பகவான் கிட்ட சரணடையணும் அப்படின்ற நீ ஒரு சிறிதளவு விருப்பத்தை நீ காமிச்ச அப்படின்னா உனக்கு நான் உடனடியா உன்னை உதவுறேன் கிருஷ்ணன் சொல்றேன். சோ அதனால அந்த கருத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். சோ பகவான் வந்து நம்ம வந்து நம்மள வந்து ஒரு இயந்திரம் போல அவர் வழி நடத்துறது, நம்ம இயந்திரம் போல ஆயிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம எப்படி நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்த முடியும்,
அங்க வந்து உண்மையான ஒரு அன்பு பிரதிபலிப்பு நம்மள்ட்ட இருக்காது. அதனால நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம கடவுளை மறந்து அறியாமல் இருக்கிறதுக்கான காரணம் நம்மளே அந்த அறியாமையில இருந்து எப்படி விலகிறது அப்படின்றத பாக்கணும். அதுதான் கிருஷ்ணன் இந்த அத்தியாயத்துல ரொம்ப அழகா சொல்றார். ஞானேன துத் அஜ்ஞானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மன தேஷாம் ஆதித்யவத் ஞானம் பிரகாஷயதி தத்பரம். பகவான் ரொம்ப அழகா சொல்றாரு, சொல்றாரு இப்போ இப்போ இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் இருக்கோம், இப்ப சாயங்காலம் மணி 6:30 எடுத்து இன்னொரு 1.5 மணி நேரம் கழிச்சு நீங்க பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே அப்படியே இருட்டாயிடுவீங்க. எதுவுமே நம்மளால பார்க்க முடியாது. காலத்தால 5 மணி வரைக்கும் நம்ம டியூப் லைட் இருக்கு, லைட் இருக்கு, லைட் எல்லாம் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, எல்லாமே இருட்டா இருக்கும். நம்மளோட நிலைமை அப்படிதான். ஆனா எப்படி இந்த சூரியனுடைய வெளிச்சம் வர்றது மூலமாக எப்படி எல்லா அறியாமை எல்லா இருளும் அகன்று விடுகிறதோ, அதே மாதிரி இந்த திவ்யமான அறிவை பெறுவதன் மூலமாக, திவ்யமான அறிவுன்றது என்ன, நம்ம இந்த உடல் இல்ல, நம்ம ஆத்மா, நம்ம கிருஷ்ணனுடைய நித்தியமான சேவகர்கள், நம்ம காரியங்களை கிருஷ்ணனுடைய திருப்திக்கோசரம் பண்ணணும், யஜ்யத்துல எல்லாம் ஈடுபடணும் அப்படின்றதுதான் இதெல்லாம் உண்மை உன்னதமான இந்த அறிவு. இந்த உன்னதமான அறிவை நம்ம எப்படி பெறறோம், இந்த உண்மையான அறிவை நம்ம ஒரு தத்துவதர்ஷி, நேற்று நம்ம கேட்டோம் அந்த ஸ்லோகத்துல தத்துவதர்ஷினா யாரு, ஒரு உண்மையான ஆன்மீக குரு கிட்டே இந்த அறிவை நம்ம பெறணும். சத்குரு, சத்குருனா யாரும் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் சத்குருன்னு ஆயிட முடியாது. சத்குருனா சத்தான விஷயங்களை பேசக்கூடியவங்க, கிருஷ்ணர் என்ன சொல்றாரோ அந்த விஷயத்த பேசக்கூடியவங்க, பகவான் எந்த உன்னதமான அறிவுரைகளை கொடுக்குறாரோ அதை பேசக்கூடியவங்க. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான குரு கிட்டே இருந்து நம்ம இந்த ஞானத்தை பெற்றோம் அப்படின்னா அறியாமையிலேருந்து விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்புறம் கிருஷ்ணன் சொல்றாரு, அப்படி அறியாமையிலேருந்து ஒருத்தர் விலகிட்டான்னா, அறியாமையிலேருந்து விலகி இருக்கக்கூடியவன் எப்படி எல்லாத்தையும் பாக்குறான் அப்படின்றதையும் கிருஷ்ணன் ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்றாரு. கிருஷ்ணன் சொல்றார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதா சமதர்ஷினஹ. அவன் பண்டிதனாக இருக்கக்கூடிய சமதர்ஷினஹ, சமத்துவத்தோட எல்லாத்தையும் பாக்குறான். சமத்துவம்னா என்னதான் அர்த்தம், எல்லோரும் ஒண்ணு, எதையுமே பிரிச்சு பாக்காதீங்க அப்படின்றது கிடையாது. இப்ப சமூக ரீதியா பார்த்தோம் அப்படின்னா பிரிவினைகள் இருக்கு. ஒருத்தன் வந்து புத்திசாலித்தனம் கொண்டவனா இருக்கான், ஒருத்தன் பலம் பொருந்தியவனா இருக்கான், ஒருத்தன் வந்து தொழில் செய்யறதுல ரொம்ப திறமை வாய்ந்தவனா இருக்கான், வியாபாரம் செய்யறதுல திறமை வாய்ந்தவனா இருக்கான், ஒருத்தர் எல்லாருக்கும் பணிபுரியறதுல திறமை வாய்ந்தவர்களா இருக்காங்க. அந்த சமூக ரீதியான கண்ணோட்டத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பாகுபாடுகள் இந்த உலகத்துல இருக்கு. அதாவது என்ன, இப்ப ஒருத்தன் வந்து நியாயத் தின்பவன், ஒருத்தன் உயர்ந்த ஜாதி, இந்த மாதிரியான பிரிவுகள் சமூக ரீதியா இந்த உடல் அளவுல இந்த பிரிவுகள் இருக்கு. நேத்தி நம்ம அதை பத்தி கேட்டோம். அதே சமயத்துல இப்போ நாய், இப்போ வந்து அதே மாதிரி ஒரு உயிரினங்களோட ரீதியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா நாய் பூனை பசு இந்த சோகத கிருஷ்ண சொல்றாரு, பிராமணே கவிஹஸ்தினி. கவிஹஸ்தினா என்ன அர்த்தம், கவிஹஸ்தினா என்ன, யானையா இருக்கட்டும், பசுவா இருக்கட்டும், நாயா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து வேறுபட்டு பல விதமான உயிரினங்கள் இருக்கு. ஆனா ஒரு பக்தன், ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய பண்டிதன் எப்படி பாக்குறான், அவன் தான் உண்மையான கற்றறிந்தவன். சும்மா வெறுமனா மைக் எடுத்து பேசிட்டு எல்லோரும் நம்ம எல்லாரும் ஒண்ணுங்க, உங்களுடைய எல்லா ஒண்ணு எல்லா வேறுபாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் மேடல பெரிய பெரிய பேச்சாற்றல் எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அப்படி பேசுறது ஒண்ணு அர்த்தம் இல்ல. ஆனா ஒரு பக்தன் எப்படி பாக்குறோம், எல்லாரும் கிருஷ்ணனுடைய ஒரு பகுதி பின்னம், எல்லாரோட ஹிருதயத்திலையும் பரமாத்மாவா பகவான் சமமா எல்லாரோட ஹிருதயத்திலும் இருக்காரு. எல்லாரோட ஹிருதயத்திலயும் பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஒரு நாயுடைய உடல்ல அவருடைய ஹிருதயத்துல பகவான் இருக்கார், ஒரு பெரிய உயர்ந்த மனிதனுடைய ஹிருதயத்துல பகவான் வீட்டில் இருக்கார், பகவான் ஒரு யானையுடைய உடல்ல வீட்டில் இருக்கார், ஒரு பசுவுடைய உடல்ல வீட்டில் இருக்கார், பரமாத்மா பகவான் இருக்கு இல்லையா. இதுதான் புத்திசாலித்தனம், இப்படி பாக்குறது தான் சரியான பார்வை. இந்த மாதிரி பாக்குறதுக்கு நம்ம கத்து யாரால எல்லாராலும் இது மாதிரி பார்க்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாரும் எப்படி பாக்குறா, வந்துட்டாண்டா அவன், ஏன் அவனோட அவனோட நிறத்தை பாடுறா, அவனுடைய அவன் போட்டிருக்கக்கூடிய உடைய பாரு, ஐயா இந்த 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 பிராணிய பாரு, இது இப்படிதான் நம்ம எல்லாம் உடல் சார்ந்து நம்ம பாக்குறோம். நம்ம பாக்குறது எல்லாமே எப்படி உடல் சார்ந்து பாக்குறோம். ஆனா ஒரு தத்துவதர்ஷி, ஒரு பக்தன், ஒரு பண்டிதன், பகவானுடைய தூய பக்தனாவும் எப்படி பாக்குறான், சமதர்ஷன, ஓ எப்படி அவன் பார்க்கும்போது எப்படி பாக்குறான், ஓ இந்த உயிரினமா, இந்த நாய், ஓ இது வந்து இந்த இந்த ஜீவாத்மா இவனுடைய பூர்வீக ஜென்ம கர்மத்தினால இப்படிப்பட்ட ஒரு உடல்னால, உடல்ன்ற போர்வையினால அவன் போற்றப்பட்டிருக்கான், ஓ இந்த யானையோட உடல்ல இவன் இருக்கான், ஓ இவன் வந்து இவன் வந்து ஒரு பிராமண பிறப்பு எடுத்திருக்கான், இவன் வந்து ஒரு ஒரு நாயை தின்பவனா இருக்கான், எல்லாம் அறிய மூன்று குணங்களுடைய கலப்பணத்தினால ஏற்பட்டிருக்கக்கூடிய உடல் அப்படின்றத அவன் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறான். சோ அதனால அவன் என்ன பண்றான்,
சமத்துவத்தை சேர்ந்தும் பாக்குறான், அதே சமயத்துல வேறுபட்டும் எப்படி வேறுபடுத்தி பாக்குறான், சமூக ரீதியாக வேறுபாடுதல் இருக்குன்றத அவன் தெரிஞ்சுக்கிறான், அதே சமயத்துல ஒன்றி பாக்குறான். இல்ல எப்படி எல்லாரும் கிருஷ்ணனுடைய சேவகர்கள், அவங்க எல்லாரும் கிருஷ்ணனுக்கு சேவை பண்றதுக்கோசம் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்ற கருத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிறான். சோ இதுதான் சரியா புரிஞ்சிக்க வேண்டிய, நம்ம சரியா பார்க்கக்கூடிய மனப்பான்மை. அதனால நம்ம வந்து அர்த்தமற்று சில பேர் சொல்றாங்க எல்லாமே பிரம்மன், நீ பிரம்மன் நான் பிரம்மன் எல்லாமே பிரம்மன் தான், ஆனா அதுக்குன்னு எல்லாரும் ஒண்ணு கிடையாது. அதான் அகம் பிரம்மாஸ்மினா என்ன அர்த்தம், நான் பிரம்மத்தினுடைய ஒரு சிறு பகுதி, நான் ஒரு ஆத்மா, ஆனா கிருஷ்ணர் பரமாத்மா அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதனால எல்லாருமே பிரம்மன் சொல்லிட்டு எல்லாருமே நீ ஒண்ணு நான் எல்லாரும் கடவுள் சொல்லிக்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் சரியான தரிசனம் கிடையாது. அது முட்டாள்தனமான ஒரு தரிசனம். இப்ப எல்லாமே ஒண்ணு நம்ம சொல்றோம் வச்சுக்கோங்களேன், இப்ப திடீர்னு ஒரு பெரிய யானை வந்து நம்ம எழுத்தாப்புல வந்துடுது, நீ ஒண்ணு நானும் ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே எழுத்தாப்புல நிக்கலாமே, முயற்சி பண்ணி பாருங்க. பெரிய ஒரு யானை எழுத்தாப்புல வருது, அந்த யானையும் ஒண்ணுதான் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி முன்னாடி நின்று பாருங்க. தயவு செய்து என்னோட பேரை சொல்லி நீங்க அது மாதிரி முயற்சி ஈடுபட்டுறாதீங்க, நல்லா தெரிஞ்சுக்கணும். யானை வேற நம்ம வேற, யானைக்குள்ள ஒரு உடல்ல ஒரு ஆத்மா இருக்கு, நம்ம ஒரு ஆத்மாவும் வந்து உடல்ல இருக்கு. அதனால நம்ம பாகுபடுத்தி பார்க்கவும் தெரிஞ்சுக்கணும். ஆனா ரெண்டு பேருமே எப்படி, ரெண்டு பேருமே ஆத்மா, ரெண்டு பேருமே கிருஷ்ணனுடைய பகுதி அப்படின்றதுல வந்து நம்ம ஒன்றி இருக்கும். ரெண்டு பேரோட ஹிருதயத்திலையும் பரமாத்மா பகவான் இருக்கு, அந்த கருத்தை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதையும் பகவான் இங்க விளக்குற மேலும் முன்னொரு ஒரு அற்புதமான ஒரு குணத்தை பத்தி கிருஷ்ணர் சொல்றாரு. இது மாதிரி தூய்மை அடைந்திருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லக்கூடியது. கிருஷ்ணர் சொல்றாரு, யஹி சம்ஸ்பர்ஷ ஜா போகா துக்க யோனய ஏவதே ஆத்யந்த வந்த கௌந்தய நதேஷு ரமதே. அப்படி பக்தனாக இருக்கக்கூடியவர்கள், அவங்க தூய பக்தியை பயிற்சி பண்ணி இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு இந்த புலன்கள்னால கிடைக்கக்கூடிய இன்பம் கேவலம், இதுக்கு வந்து ஒரு ஆரம்பம் இருக்கு, இதற்கு ஒரு முடிவு இருக்கு. நம்ம புலன்கள், நம்ம கண்களாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், நாக்காக இருக்கட்டும், ஸ்பர்ஷமாக தொடு உணர்வாக இருக்கட்டும், இதனால நம்மளுக்கு ஒரு இன்பம் கிடைக்கிறது. அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம், அது வந்து ரொம்ப அழகா இருக்கு, அப்படி ஆனந்தம் தர மாதிரி இருக்கும், ஆனா ஆனந்தம் கொடுக்காது, சிற்று இன்பம் அது. இப்படி கை சொடுக்கிற நேரத்துல எல்லாமே முடிஞ்சு போயிடும். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம், சில பேர் சின்ன பசங்க பீச்சில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பீச்ல தெரியுதுல அந்த கடற்கரை ஓரத்துல போயிட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பபுள் ஊதுவாங்க அப்படின்னு ஊதுவாங்க. பபுள் பபுள் ஊதினோட பார்த்தீங்கன்னா பெருசா வரும், சின்ன பசங்க ஓடி ஓடி போய் என்ன பண்ணுவாங்க, அதை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, அப்படி தட்டினோட அந்த பபுள் உடஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த பௌத்திக உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பம், அழகிய செல்போன், அழகிய பெண், அழகான சினிமா, விளையாட்டு T20, இது மாதிரி நிறைய பல விதமான மோகங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா புத்திசாலியா இருக்க என்ன புரிஞ்சுக்கிறான், ஏய் இந்த இதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு, இதுக்கு ஒரு முடிவு இருக்கு, இந்த விளம்பரத்தால் நம்ம எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். அவன் புத்திசாலி, கிருஷ்ணா அதான் சொல்றாங்க. ஆத்யந்த வந்த கவுந்தே அர்ஜுனா, இதற்கு ஆரம்பம் இருக்க ஒரு முடிவு இருக்கு. ரமந்தே யோகினோ நந்த சத்யானந்தே சிதாத்மணி ஸ்ரீராம பதே நாசோ பதே நாசோ பரங் பிரம்மாதிபத்தியதே. சோ அப்படி என்ன செய்யுங்க, பூர்ண உண்மையானது என்ன, உண்மையானது ராமர்னு அழைக்கிறார். ஏன்னா நித்தியமான ஆனந்தம், ரமந்தே யோகினோ, அவங்க எல்லாரும் உன்னதமான ஆனந்தத்தை அனுபவிச்சிருக்காங்க. அந்த உன்னதமான ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு இந்த சித்தம் எந்த விதத்திலையும் ஆனந்தத்தை கொடுக்காது. அதனால அவன் தெரிஞ்சிருக்கான், அறிவோட இருக்கான். அதனால வெறும் கேவலம் இந்த இந்திரிய சுகத்துக்கோசம் நம்ம அலையறது புத்திசாலித்தனம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எல்லாரும் இந்த உடல்ல, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா இது உண்மை. நம்ம எல்லாரும் நிரந்தரமா இந்த உடல்ல இருக்க போறது இல்ல, சரியா? நம்ம எல்லாரும் இந்த உடல் விட்டு ஒரு நாள் விலக போறோம், இந்த உடலும் ஒரு நாள் மடிஞ்சிட போறது. அதனால இந்த உடலை கொண்டு கிடைக்கக்கூடிய இன்பம் நிரந்தரமானது கிடையாது. நம்ம நினைவுல வச்சுட்டு புல இன்பத்துக்கோசம் முயற்சி பண்ணக்கூடாது. நம்ம எல்லாரும் பகவானை எப்படி திருப்திப்படுத்துறது, கிருஷ்ணரை எப்படி திருப்திப்படுத்துறது, கிருஷ்ண உணர்வுல எப்படி இன்பம் இன்பத்தை பெறுறது, அந்த இன்பம் மிகவும் உயர்ந்தது, அது ஆனந்த